ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், ஜீரகம், மிளகாவத்தல், அரிசி மாவு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சுக்கணும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த தேங்காய், மிளகாவத்தல், ஜீரகம், அரிசி மாவு இதுல நல்லா போட்டு நல்லா ஒன்று கலக்கி கொடுக்கணும். பச்சை வெளிச்செண்ணெய அது மேல விடணும். பொரிச்சு கொட்ட 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில ஃபர்ஸ்ட் கடுகு போடணும். கடுகு வடிச்ச அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடணும். உளுத்தம் பருப்பு சேர்ந்த அப்புறம் அதை மிளகுத்தல்ல போடணும். இப்போ மிளகுத்தல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ விஜி ஃபார் த நைஸ் மிளகுட்டல். மிளகுட்டல் தொட்டுக்கிறதுக்கு என்னது? நெல்லிக்காய் அரைச்சு கலக்கி. நீங்க பண்ணித்தரடா. ஓ சரி, ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணிடலாம். அரைச்சு கலக்கி எப்படி பண்றது பாப்போமா? அதுக்கு வேண்டது வேவிச்ச நெல்லிக்காய் சீடு எடுத்தது, நாரணம், கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் உப்பு, 4 பச்சை மிளகாய், 1/2 மூடி தேங்காய் செரவினது, 1/2 கப்பு தயிர், நெல்லிக்காய், வெல்லம், உப்பு, பச்சை மிளகு, தேங்காய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி விடண்ட ஆவசியம் இல்லை. அரைச்சி வச்சத மாற்றி வச்சுட்டு அதை அப்படியே அந்த தயிரில் விட்டுட்டா போகிறோம். தயிரில் விட்டுட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா இளக்கி கொடுக்கணும். ஸ்பூனை வச்சு நல்லா இளக்கி கொடுத்துட்டா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அரைச்சி கலக்கி ரெடி. பொரிச்சு கொட்டுறதுக்கு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், எல்லாம் ஒரு மாதிரி வெடிச்சாச்சுன்னா அதை அரைச்சி கறிக்கில் விட்டுக்கலாம். கீரை மிளகு கூட்டலும் நெல்லிக்காய் அரைச்சி கலக்கியும் எல்லாரும் பண்ணி பாருவோம்.